இது வந்து என்னுடையவைகள் என்ன வருதுன்னா, இப்போ வந்து எனக்கு இன்னைக்கு கால் சரியில்லை, ரொம்ப வலியா இருக்கு, நான் இன்னைக்கு வெளில வரல. அங்கே வந்து என்னுடைய கால் வலிக்கிறது அப்படின்னு நான் கிடையாது, அது போருமா, அதுவும் நானுடைய அபிமானம், கரெக்டா? கால் வலியை அது நானால் தாங்க முடியல. ஸோ நானுக்கு தான் அங்கே கூட முதல் மரியாதை. நானுடைய முதல் மரியாதையை அது கொடுக்கறதுக்கோசரம் நானுடைய கால் வலிக்கிறதுன்றது வந்து பாராட்டப்படுகிறது. அதுக்கோசரம் எந்த வேலையும் செய்யப்படுது. சரி, நீ மாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அது உலகத்தில் இது இயங்குகிறது. என்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்கோ அப்படின்னு கேட்குற மாதிரி வைக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான்குள்ள என்னுடைய இவங்கள ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட்டாக இருக்கு. இதை பகவான் என்ன சொல்கிறான்னா, இது தற்போத உணர்ச்சின்றார். தற்போத உணர்ச்சின்றார். தற்செயலாக எழுந்துக்கிற உணர்ச்சி எல்லாம் வந்து நான்னால ரொம்ப சிறப்பாக பாராட்டப்பட்டதுன்னா கோபம் கூட, கோபம், வஞ்சம், சாந்தம், கருணை, அன்பு, பரிவு, பாசம், பற்று, கடவுள் ஆராதனை, ஆன்மீகம், நாத்தீகம், எது பாராட்டப்பட்டாலும் அது என்னுடைய கருத்து தானே. ஒரு நாத்திகம் கூட என்னுடைய கருத்து தானே. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைப்பா. அது என்ன, கடவுளுக்கு பின்னாடி என்ன, அந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்கு, இதெல்லாம் விழிப்பு நிலை சொற்றொடர்களாச்சே. இதை தவிர நம்மளுக்கு இந்த புத்தியில வேற ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே எந்த ஏரியா இருக்கிற ஏரியா, எந்த ஏரியா அது பூரா இருக்கிற ஏரியா, எந்த ஏரியா, புத்தியா இல்லையா? புத்தியா இல்லையா? இது பெரிய பழுத்த நாத்திகம் பேசுறவரா கூட இருக்கட்டும், காலங்காலமாக கொண்டாடிக்கிட்டு வரவராக கூட இருக்கட்டும், அவரோட புத்தியில் தானே இருக்கு. அப்புறம் இது எல்லாமே விழிப்பு நிலை ஆட்டங்கள் தானே. ஆழ்ந்த உறக்கம்ன்ற ஒரு ஸ்திதியையும் கம்ப்ளீட்டா சமுதாயம், மனிதர்கள், பகவான் ரமண மகரிஷியை தவிர எல்லாருமே ஏன் விட்டு விட்டார்கள்? சிலபஸ்லேருந்து ஏன் எடுத்துட்டாங்க? கரெக்டா? ரமண மகரிஷி மாத்திரம் ஏன் வந்து இந்த ஏரியாவை ஒரு அழுத்த அழுத்தி இதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு அதை ஏன் ஃபுல்லா வெள்ள கொண்டு வந்தார்? பொறுமா, கரெக்டா? புத்திக்கு அப்பாற்பட்ட புத்தி தானே ஃபைனஸ்ட், புத்தி தானே மனிதன்லேருந்து விலங்கி நம் வேறுபடுறது. இந்த பிரபஞ்சத்துல எங்க வேறுபடுற அம்சம் வந்தது? ஐந்தறிவுகள் எல்லாம் ஃபிக்ஸ்டா இல்லையா? அதுலேருந்து வேறுபட்டு வந்திருக்கிற இவனுக்கு இதுக்குள்ளேயே தானே இவங்களுடைய ஆன்மீகம் நடந்திருக்கு. இதுக்குள்ளே என்ன, புத்திக்குள்ளே என்ன, புத்தி எங்கே விழிக்கிறது? புத்தி எங்கே அந்த பெயராக இருக்கு, அந்த உடம்பாக இருக்கு, அந்த திறமைகளாக இருக்கு, என்னுடையவைகளாக இருக்கு. என்னுடையதை நாத்திகம் தான்ப்பா, எங்கிட்ட வராத, நீ கிட்ட வராத, நீ ஆன்மீகம்லாம் பேசிக்கிட்டு வராத, நான் ஒன்றும் பண்ணிய மாட்டேன் அப்படின்னு வலுத்து பேசுகிற அந்த நான் கூட விழிப்பு நிலையெல்லாம் தானே. இங்க பழுத்த ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறவங்க கூட அவனோட கடவுளே காணப்படுறாரா இல்லையா ஆழ்ந்த உறக்கத்துல? கரெக்டா? என்ன மாதிரி வந்து அம்பா சந்நிதி தான் என் வாழ்க்கை, கோவில் சந்நிதி தான், கோவிலுக்கு கைங்கரியம் பண்றதை தவிர என் வாழ்க்கையில நான் வேற ஒன்றுத்த காணேன் அப்படின்றவர் கூட தினம் அவருடைய எத்தனையோ அவரோட வாழ்க்கையில வாழ்நாள்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறாரா இல்லையா? அதை ஏன் தவற விட்டு விட்டார்கள்? நம்ம வந்து இதை இதை வந்து புடம் போட்டு பிரித்து 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 அக்கு வேற அணி வரைய பிரித்து இதுக்கு என்னென்ன என்னென்ன அது எப்படி இயங்குறது, பஞ்ச விஷயங்களா எப்படி புறமுகமா ஓடுறது, அதுக்கு எங்கேருந்து வேகம் வந்தது? இந்த விலங்குக்கு, எந்த விலங்குக்கு, மனிதன்ற புத்தி கொண்ட விலங்குக்கு, ஆறாவது அறிவு கொண்டோன்ற திமிரு படைச்ச அந்த விலங்கு எப்படி வெளிநோக்கி பாய்கிறது தன்னுடைய கருத்துக்களை? என்னுடைய அப்படின்னு அந்த என்னுடையக்கு மாத்திரம் மீனிங் தெரியாம, நானுன்றதுக்கு மாத்திரம் மீனிங் தெரியாம அது எப்படி வந்து இங்கு பறைசாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக, கரெக்டா இல்லையா? அடித்தளமா இல்லையா?
எழுந்துண்டவனை பத்தி படம் போடாமல் அதுக்கப்புறம் அந்த உலகத்துல அவன் வந்து ஏற்றி வைக்கப்பட்டதுல ஆன்மீகம் பேசுறதும், ஏற்றி வைக்கப்பட்டதுல நாத்திகம் பேசுறதும், நம்பிக்கை கொள்வதும் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும், இது எல்லாமே உன்மேல் ஏற்றப்பட்டவைகள் பா. நீயே பொதி சுமக்கிறவன், நாம் எல்லாம் பாரம் சுமக்கிறவர்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள், இழைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னு பைபிள்ல வருது. என்ன வருத்தப்பட்டு பாரம்? நான் வந்து ஒயாம சுமக்குது, இரட்டைகளே நான் இருப்பதற்கு காரணமே இரட்டைகள், இரட்டை உணர்ச்சிகள். அதுல நானே முக்கியமா தன்னை புத்தியில ஐடென்டிஃபை பண்ணிட்டு மனத்துல சுட்டறிவா பதிஞ்சவைகள்ல, புரியுதுங்களா, அறிந்ததும் அறியாததும், தெரிந்ததும் தெரியாததும், புத்தியில் வேல்யூஸா நம்பிக்கைகளாக இருக்கிற, புரிந்ததும் புரியாததும் அப்படின்னு எல்லா ரீதியிலையும் இரட்டைகளா இருக்கிற அந்த நான் வந்து எதனால கட்டப்பட்டிருக்கு? அந்த நானுடைய இவைகள் இதுவே அடிப்படைக்கு ஆதாரமே இல்லாமல், கரெக்டா, இதுக்கே ஆதாரம் இல்லை, இது இரட்டை உணர்ச்சிகளால் கட்டப்பட்டது நான்.